அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையிலே நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 31-36 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யூத வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆபிரகாம். அவரே யூத மக்கள் இனத்தின் தந்தை. யூதர்கள் ஆபிரகாமின் மக்கள் என்பதில் மிகுந்த பெருமை கொண்டன. இங்கும் ஆபிரகாமே எங்கள் தந்தை என உரிமையோடு கூறுகின்றன. எனினும் தந்தையாம் ஆபிரகாமை போன்று அவர்கள் செயல்கள் அமையவில்லை. அவர்களின் செயல்கள் ஆபிரகாமின் செயல்கள் என்று முரண்பட்டு நின்றன. அவர்கள் செயல்கள் சாத்தானின் செயல்களை ஒத்து அமைந்திருந்தன. ஆபிரகாமை போன்று அவர்கள் செயல்படாதிருந்தாலும் தாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதால் தமக்கு எத்தீங்கும் நேராது. தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதால் தாங்கள் மீட்பு அடைவது உறுதி என்ன நம்பிக்கை மூட நம்பிக்கை கொண்டிருந்தன. அன்பார்ந்தோர்களே, இன்று குடியரசு நாள் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். 1950 ஜனவரி 26 நாள் புதிய அரசியல் அமைப்பு சட்டங்களுடன் இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிவித்தது. உலகிலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு, குடியாட்சி தத்துவத்தை செயல்படுத்தும் நாடு என்ற பெருமை நம் இந்திய நாட்டுக்கே உண்டு. ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி அமைப்பு என்று பொருள்படும். உலக வரலாற்றில் மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, மக்களாட்சி என்று பல்வேறு விதமாக ஆட்சிகள் காணப்பட்டன. இப்பல்வேறு ஆட்சி முறைகளில் மக்களாட்சி முறையே இதுவரை நாம் கண்டுள்ள ஆட்சி முறைகளில் சிறந்ததாக காணப்படுகிறது. குடியரசின் சிறப்பம்சம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றக்கூடிய வாய்ப்பாகும். ஆட்சியாளர்களின் கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் ஆய்வுக்குட்படுத்தி புதிய ஆட்சியாளர்களை ஒவ்வொரு முறையும் நியமிக்கும் உரிமையும் கடமையும் மக்களுக்கு உண்டு. இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய காரியங்கள் பல உள்ளன. அறிவியல், தொழில்நுட்பம், அணுசக்தி என்று தன்னை எல்லா அறிவியல் துறைகளிலும் வளர்த்து கொண்டு, பொருளாதாரத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, குடியரசு அரசியல் கட்டமைப்பை பாதுகாத்து உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஏறத்தாழ 350 ஆண்டுகள் அந்நிய ஆட்சியில் கட்டுண்டு கிடந்த நாடு, ஜனநாயகத்திற்கும் குடியாட்சி தத்துவத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது என்றால் அது எத்துணை பெருமை கொள்ள வேண்டிய செய்தி. இருப்பினும் இந்திய ஜனநாயகம் குடியாட்சியும் இன்னும் முழுமையான வளர்ச்சி காண வேண்டியுள்ளது. இந்தியா பெற்றுள்ள வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தாலே உண்மை விளங்கிவிடும். இந்தியா பெற்றுள்ள பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்கள் மற்றும் உயர் நடுத்தர மக்களின் வளர்ச்சி. இத்தகைய ஒருதலை பட்சமான இந்தியாவின் வளர்ச்சி ஜனநாயக குடியாட்சி அமைப்பு முறைகளுக்கு எதிராக மாறிவிடும் அபாயம் உள்ளது என்பதை இந்தியர்கள் அனைவரும் உணர்ந்தாக வேண்டும். ஆண்டவனிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதும்
ஆண்டவருக்கு அஞ்சுபவன், அவர் காட்டிய வழியில் நடப்பவன் என்பதும் தனி மனிதருக்கு மட்டுமன்று, மாறாக அரசு அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்திற்கும் பொருந்தும். ஆட்சியில் இருப்போ தங்களது அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது, தாங்கள் கடவுளுக்கும் அவரின் பிள்ளைகளுக்கும் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். இந்த நாட்டிலே கையூற்று, களவு, பொய்மை, கொலை, கொள்ளை முதலியன தலைவிரித்து ஆடுகின்றதெனில் அதற்கு காரணம் தலைவர்களும் மக்களும் தெய்வ பயம் இல்லாது வாழ்வதுதான் உண்மையாக இருக்க முடியும். ஆகவே தலைவர்கள் உண்மை தலைவர்களாக, மக்களுக்கு பணிபுரியவர்களாக வாழ வேண்டும். கடவுளின் திட்டம் அனைவரும் மீட்பு அடைய வேண்டும் என்பது. இம்மீட்பு மறுஉலகை சார்ந்தது மட்டுமன்று, இவ்வுலகிலும் மக்கள் ஆண்டவரை அறிந்து புரிந்து அன்பு செய்வதிலும், ஒருவருக்கொருவர் பணிபுரிந்து அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்வதிலும் அடங்கும். கடவுளையும் மனிதரையும் இணைத்த அதே இயேசு கிறிஸ்து மனிதரையும் இணைக்கிறார் என்பது உண்மை. ஆனால் மக்களிடையே ஜாதி, சமயம், ஏழை, பணக்காரன், கருப்பு, வெள்ளை, ஆண், பெண் என்ற வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த வேறுபாடுகளை எல்லாம் சமுதாயத்திலிருந்து அகற்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் துணையினால் நாம் பாடுபடுவோம். இயேசு ஒருவரே உண்மையான விடுதலை அளிக்க முடியும் என்பதை நற்செய்தி வாசகம் உணர்த்துகிறது. ஒரு காலத்தில் நாம் அனைவரும் வெள்ளையர்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். சுதந்திரம் பெற்ற பின் நாம் கொள்ளையர்களுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை. ஜாதியில் இழிவு பெற்ற மனித என்பவர் இந்தியாவில் இல்லையே என்றார் பாரதியார். ஆனால் ஜாதி வேறுபாடு, பெண்ணடிமை, கொத்தடிமை, குழந்தை தொழிலாளர் முறை, சதி, வரதட்சணை, லஞ்சம் மற்றும் நேர்மையின்மை நம்மை இக்குடியரசு நாட்டிலும் விட்ட பாடில்லை. இவ்வாறு பிறருக்கு எதிரான பாவங்களில் நாம் ஒவ்வொருவரும் உழலும் போது உண்மை சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று எப்படி கூற முடியும்? நமது வாழ்க்கை, நமது நடத்தை பற்றி சிறிது சிந்திப்போம். தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நேர்மையின்மையும் தூய்மையின்மையும் காணப்படுகின்றன. அரசியலில் ஈடுபடுவோ தொண்டுள்ளம் கொண்டோரை அடையாளம் காட்டுவது மிக கடினமாக இருக்கிறது. பணத்தை கொட்டி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும். பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும், உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற மனப்போக்கு பரவலாக காணப்படுகிறது. மத்திய அரசு பின்பற்றி வரும் பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல் மற்றும் அந்நிய முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு அனுமதி அளிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டு தொழில்கள் நசிந்து வரும் நிலை காணப்படுகிறது. தங்குவதற்கு போதிய வீடுகள் இல்லாததால் சாலை ஓரங்களிலும் நடைபாதைகளிலும் பல தங்கியிருக்கும் பரிதாப நிலை காணப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டம், சாலை விபத்துக்கள், நாளுக்கு நாள் பெருகி வரும் பயங்கரவாதம், தீவிரவாதம், அப்பாவி மக்கள் பட்ட பகலில் குண்டு வைத்து தகர்க்கப்படும் அவல நிலையை இன்று நாம் காணலாம். இவற்றையெல்லாம் காணும்போது நமது நாடு உண்மையான விடுதலை பெறவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. எப்பொழுது சமத்துவம், சகோதரத்துவம் உள்ள சமுதாயம் உருவாகிறதோ அப்பொழுது நாம் உண்மையில் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று எண்ண முடியும். என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்கள், ஆகில் உண்மையாகவே என் சீடராயிருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், அவ்வுண்மையை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இறைவனின் வார்த்தையில் நிலைத்திருப்பது என்பது அவருடைய கட்டளைகள் அனைத்திற்கும் மதிப்பீடுகளுக்கும் இணைந்த முறையிலே நம் வாழ்க்கையை அமைப்பது ஆகும். அவருடைய கட்டளைகள் எல்லாம் அன்பு என்ற ஒரே கட்டளையில் அடங்கும். எனவே பிறரை அன்பு செய்வதில்தான் உண்மையான விடுதலை கிடைக்கும்.
சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். விடுதலை இறைவனின் வழிகாட்டுதலை ஏற்று நான் செயல்படுகின்றேனா? இறைவனின் வார்த்தையில் நிலைத்து நின்று பிறரன்பு பணியை ஆர்வத்தோடு செய்கின்றேனா? இறைவனின் மீட்பு திட்டத்தில் அனைவரும் சமம் என்ற நிலையில் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி உழைக்கின்றேனா? மன்றாடுவோ. விடுதலை வாழ்வை விரும்பும் இறைவா, நாங்கள் எங்கள் மத்தியில் உள்ள தீமையிலிருந்து விடுபடவும், பிறருடைய அடிமை நிலையை வேரோடு மாற்ற உழைக்கவும் தேவையான ஆன்மீக பலத்தை தந்தருளும். ஆமீன்.